எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சாரு. என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிருங்க. டு நோ மோர் அபௌட் மீ அண்ட் மை சேனல் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் எப்பவுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து லாஸ்ட் வீக் ஆஃப் பிக் பாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீக்கோடைய மெயின் டாஸ்க் புதிய மனிதா. இதுல வந்து ரோபோவா இருந்த அர்ச்சனாவை வந்து டெஃப்யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அறந்தவங்க நிஷா வந்து ஒரு கேவலமான யுக்தியை பயன்படுத்திட்டாங்க. ரொம்பவே பர்சனலா சென்சிட்டிவான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க. அதை வந்து ஒரு கேமுக்காக அதை வந்து யூஸ் பண்ணது வந்து ரொம்பவே கேவலமா இருந்துச்சு. வெளியில பார்க்கும் போது நம்ம நிஷா வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லவங்களா தெரிஞ்சாங்க. பட் உள்ள வந்து இவ்வளவு மோசமா நடந்துப்பாங்களா அப்படின்னு வந்து பல பேருக்கு இது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமாவும் இருந்துச்சு. இது மத்தவெல்லாம் கூட ஒன்னும் பண்ணாம ரியோட விளையாடிக்கிட்டு ரமேஷுக்கு துணி துவச்சு போட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படியே கூட இருந்திருக்கலாம். நம்ம கமல்ஜி வந்து எதையாவது பண்ணு உருப்படியா சும்மாவே இருக்காது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பூஸ்ட் அப் கொடுத்தோடனே ஏதாவது உருப்படியா பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்படி எல்லாம் மோசமா பண்ணி அவங்க பேரை கெடுத்துட்டாங்க. சோ வி ஃபீல் வெரி சாரி ஃபார் அரந்தாங்கி நிஷா. ஸோ நெக்ஸ்ட் இரிட்டேட்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கிட்ட போய் நிஷா சாரி கேட்டது தான். மடியில விழுந்து அழுகிறது என்ன, ஒப்பாரி வச்சு கத்துறது என்ன. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. தலைவலிய கிரியேட் பண்ணுச்சு அன்னைக்கு அந்த எபிசோடு. ஜித்தன் ரமேஷ் தூங்குறத கூட காட்டுங்கடா, அந்த நிஷா ஒப்பாரி வைக்கிறத பாக்க வேணாண்டா சாமி அப்படின்னு நம்ம எல்லாம் புலம்பி தென் நியூஸ் ஸ்டாண்டுக்கு போய் ரெண்டு மூணு ஹெட்லைன்ஸ் பாத்துட்டு சன் மியூசிக்ல போய் நாலு பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தாலும் இந்த நிஷா ஒப்பாரி வைக்கிறது தான் அன்னைக்கு ஃபுல் எபிசோட்ல காட்டினாங்க. இவ்வளவு நல்லவங்களா இருந்தீங்கன்னா நீங்க வந்து அர்ச்சனா ஹர்ட் ஆவாங்க, இது தப்பான ஒரு விஷயம் அப்படிலாம் தெரிஞ்சவங்களா இருந்திருந்தா வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கலாம். பட் கேவலமா இதை யூஸ் பண்ணி இப்ப அழுது சீனை போட்டு கத்தி வந்து பண்றதெல்லாம் வந்து ரொம்ப ஓவரா கேவலமா கன்றாவியா பாக்கிறதுக்கு ரொம்ப ஃபேக்கா இருக்கு. ஏச்சி வாய மூடு நடிக்காத அப்படின்னு நாம எல்லாம் சொல்ற அளவுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லாஸ்ட் வீக் நடந்த ஒரு எலிமினேஷன் டாஸ்க்ல சோம் வந்து அர்ச்சனாவை நாமினேட் பண்ணிருப்பாங்க. என்ன ரீசன் சொல்லிருப்பாங்கன்னா அர்ச்சனா வந்து அவங்க வீட ரொம்ப மிஸ் பண்றாங்க. அண்ட் நீங்க ஒரு சில பேர் சொல்ற வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க வாங்கிக்கணுங்கிற அவசியம் இல்ல. சோ அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணிருப்பாங்க. இதை டிவியில பார்த்த நம்ம அர்ச்சனா வந்து தட்ஸ் வை ஐ லவ் ஹிம், ஹிஸ் மை செல்ல குட்டி அப்படின்னு டயலாக் எல்லாம் விட்டுருப்பாங்க. கேன் ஐ நாமினேட் அர்ச்சனா, தட் இஸ் வை ஹிஸ் மை செல்ல பிள்ளை. பட் ரியல் கிட்ட போயிட்டு சோம் பண்ணது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி மூஞ்ச காட்டி பேசிருப்பாங்க. That is why he is my chalapillai. இதுக்கு பழி வாங்கணும்ங்கிறதுக்காக இந்த வாட்டி நடந்த நாமினேஷன் டைம்ல சோம அவங்க எடிட் பண்ணிடுவாங்க. நான் சோம நாமினேட் பண்ற பிக் பாஸ். சோ இந்த குரூப் சம் கேங்லயே வந்து அன்பு பாசமா இல்ல, எல்லாமே நடிப்பு தான். பட் எந்த கரப்பாம்பூச்சி கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. சோம் இந்த வாட்டி எவிக்ட் ஆகல, வெற்றிகரமாக தப்பித்து விட்டார். அடுத்த வாரம் அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு பொறுத்து இருந்து பாக்கலாம். தப்பிச்சடா நீ. Now Anita, the good girl of this week னே சொல்லலாம். ரொம்பவே சூப்பரா அவங்க கேமை பிளே பண்ணாங்க, நிறைய வேலிடான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாங்க. முன்னாடி நம்மள ரொம்ப இரிட்டேட் பண்ணிருந்தாலும் இந்த ஒன் வீக்ல வந்து அவங்க லாஸ் பண்ண லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து கெயின் பண்ணிட்டாங்க. அர்ச்சனா கொடுத்த முட்டை டாஸ்க் எல்லாம் வந்து பண்ணதே வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ரியோ அகைன்ஸ்ட் பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த குரூப் சம்ல இருக்கிற ஜால்ரா பசங்களாம் வந்து அனிதாக்கு அகைன்ஸ்டா ஓட் பண்ணி பாவம் அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. பட் இதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு சாட்டர்டே எபிசோட்ல நிஷாவை நம்ம கமல்ஜி வச்சு செஞ்சுட்டாங்க. லைக் அகைன் ஓட் போட வச்சு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பி, அதுவும் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும் போதே நீங்க போய் ஜெயில உட்காருங்கன்னு சொல்லி துரத்தி விட்டது, ரமேஷ் ப்ரோ போனதை கடைசி வரைக்கும் நிஷா கண்ணில் காட்டாமையே அனுப்புனது, இதெல்லாம் வந்து தரமான செய்கை வேற லெவல்ல இருந்துச்சு. பாக்குறதுக்கு வந்து அப்படி மனசுக்குள்ள குழுகுழுன்னு இருந்துச்சு. பட் இந்த அனிதாவை நம்ப முடியாது, எப்ப வேணாலும் பழையபடி திடீர்னு மாறினாலும் மாறிடுவாங்க. ஆனா அனிதா நீங்க மாறாம இதே மாதிரி இருந்தீங்கன்னா ஃபைனல்ஸ்ல உங்களை பாக்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அடுத்தபடியாக ஆரி ப்ரோ அண்ட் பாலா. ஆரி ப்ரோ வந்து எப்பவுமே கொஞ்சம் போரிங்கா தான் இருப்பாங்க, பட் அவங்களோட கேமை வந்து பெர்ஃபெக்டா விளையாடுவாங்க. லைக் அவங்க மனுஷனா இருக்கும் போது ஜித்தன் ப்ரோவை டெஃப்யூஸ் பண்ணாங்க, அண்ட் ரோபோவா இருக்கும் போது டெஃப்யூஸ் ஆகாமையும் இருந்தாங்க. சோ குட் பிளேயிங்.
நெக்ஸ்ட் பாலா. பாலா வந்து இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ரொம்ப சமத்து பையனா குட் பாயா மாறிட்டாங்க. லைக் ரொம்ப சாஃப்டா ஒரு சாஃப்ட் நேச்சரா மாறிட்டாங்க. பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த குரூப்ஸ் அண்ட் கேங்க வந்து உடைக்கிறதுக்காக கூட்டணி வச்சிருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. பட் இந்த கேங்க உடைச்சிட்டு இவங்க அகைன் சண்டை போடுறதுக்கான சான்சஸும் இருக்கு. பட் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு டஃப் பிளேயர்ஸ். ஸோ ஃபைனல்ஸ்ல வந்து ஆரி ப்ரோ, பாலா அண்ட் அனிதாலாம் வந்து கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கடைசியாக நம்ம லிஸ்ட்ல இருக்கிற இதெல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோமு, கேபி, ஆஜித், சிவானி. நீங்க எல்லாம் வந்து ஏதாவது உருப்படியா பண்ணுங்கப்பா, அப்பதான் நீங்க எல்லாம் கண்டென்ட் கொடுப்பீங்க, உங்களை பத்தியும் பேச முடியும், என் வீடியோவும் கொஞ்சம் பெருசா போகும். ஏதாவது உருப்படியா பண்ணுங்க, அவ்வளவுதான். அதை தவிர்த்து உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட்.